சார், இன்றைய முதல் செய்தியாகவே சேலம் மாவட்டத்தில் கொளத்தூர் மணி தலைவராக இருக்கக்கூடிய திராவிடர் விடுதலைக் கழகம், அந்த கழகத்தின் சார்பாக இளம் தலைமுறையின் எச்சரிக்கை மாநாடு அப்படின்னு 29 மற்றும் 30 ஆகிய இரு நாட்களில் வந்து ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாநாடு நடத்துவதற்கான அந்த நிதியை வந்து பொதுமக்களிடமெல்லாம் வசூல் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும் பொழுது அதே சேலத்தில் ஒரு ஜவுளி கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு இந்து வியாபாரியின் கடைக்குள் புகுந்து இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஒரு 4, 5, 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து எல்லாருமே இந்த கருப்பு உடை அணிந்துக்கிட்டு அதில் வந்து விடுதலை கழகம் அப்படின்னு எல்லா வசனம்லாம் போட்டு இருக்கு. இவர்கள்லாம் போய் அந்த கடையில் அந்த உரிமையாளர்கிட்ட வந்து பணம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருமையில் பேசியிருக்காங்க. அவரை வந்து ஒருமையில் பேசினதுனால அவர் கேட்டிருக்காரு, ஒருமையில் பேசாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் கண்டிஷன் அந்த கண்டிக்கும் பொழுதே இவர் வந்து அடிக்கிறதுக்கு பாஞ்சிருக்காங்க இவங்க எல்லாருமே. அதை தொடர்ந்து அவர் வந்து ரோட்டிலெலாம் வந்து உட்காந்து எனக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு போலீஸ் முன்னிலையில் வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்ததே போலீஸாரோட முன்னிலை தான். அவரே அதை பதிவு பண்ணியிருக்காரு, ஒரு வீடியோவும் அதை பற்றி வெளியே வந்திருக்கு. போலீஸ் இருக்கும் பொழுதே உங்கள் முன்னாடியே இவர் வந்து இவங்க என்னை தாக்க வராங்க, நீங்கள் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல, எனக்கு நீதி கிடைச்சே ஆகணும், இவங்க என்ன ரவுடிகளா, என்னை வந்து கடையில் வந்து என்னை வந்து அடிக்க வராங்களே அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதுமே இப்போ இது மாதிரியான வன்முறை சம்பவங்கள் நிறையாவே நடந்து வந்துட்டுருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த மாநாட்டுடைய பெயரே வந்து ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு பெயரை வைத்திருக்கிறார். அதென்ன எச்சரிக்கை மாநாடு? யாருக்கு எச்சரிக்கை, எதற்கு எச்சரிக்கை? அப்போ அச்சுறுத்துவது போல ஒரு துணி அந்த தலைப்பிலேயே இருக்கிறது. அதை வைத்தே வந்து காவல்துறை கண்டித்திருக்க வேண்டும், தலைப்பை மாற்றுங்க, இந்த மாதிரி பெயர் இருக்கக்கூடாது. ஏன்னா அமைச்சர் கலந்து கொள்கிறார், சாதாரண அமைச்சரா? அடுத்த முதலமைச்சர் என்று இவர்களால் அடையாளம் காட்டக்கூடிய ஒருத்தர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளப் போகிறார். அப்படிப்பட்ட மாநாட்டுக்கு எப்படிப்பட்ட தலைப்பு வைக்க வேண்டும் என்பதற்கு கூட அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இல்லை. இது முதல்ல. ரெண்டாவது பாருங்க, இவர் கடைக்கு வராங்க, வந்து நன்கொடைக்காக வராங்களாம். நன்கொடைக்கெல்லாம் வந்து ஐயா இந்த மாநாடு நடத்துகிறோம், இவ்வளோ இவ்வளோ காசு கொடுங்க அப்படிலாம் கேட்குறதுலாம் இல்லை. வந்தவொடனே இவங்க ஒரு நோட்டில் எழுதுவாங்க, ஆ ஒரு 25,000 எழுது, 50,000 எழுது, 10,000 இவன் முடிவு பண்ணுவான். இந்த கடையிலேருந்து எனக்கு இவ்வளோ காசு வரணும், கொடுக்காட்டி நானே கல்லாவிலேருந்து தூக்கிட்டு போயிடுவேன். இதா பார், நாங்கள் அங்கே தான் இருப்போம், மிரட்டுறோம் அந்த வீடியோவில் வருது. அந்தளவுக்கு ரவுடித்தனத்துடைய உச்சக்கட்டம் அங்கே அரங்கேறி இருக்கிறது. இவர் போலீஸ் ஃபோன் பண்ணுறார், காவல்துறை வரவில்லை. அப்போ என்ன அர்த்தம்? காவல்துறை இவர்கள் செய்யக்கூடிய ரவுடித்தனத்துக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறது. ஏ அமைச்சர் வரார், அமைச்சர் வரனால இந்த ரவுடித்தனத்துக்கு லைசன்ஸ் திமுகவின் எடுபடிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. திமுகவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரிக்கக்கூடிய ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு நீங்கள் ரவுடித்தனம் பண்ணாலும் அதுக்கு காவல்துறை லைசன்ஸ் கொடுக்கும். அதனால் இவர் கடைசியாக அவருக்கு எப்போ அவருக்கு நீதி கிடைக்குது? ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறார், அந்த மறியல் செய்த பிறகுதான் காவல்துறை வராங்க. அப்பயே வந்து இவர் எப்படியாவது களைஞ்சு போக சொல்லணும்னு பார்க்குறாங்களே ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று போலீஸ் முயற்சி பண்ணல. அவர் உறுதியாக உட்கார்ந்து என்னை என்ன வேணால் பண்ணுங்க என்று சொல்லி மறியல் செய்த பிறகுதான் அதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும் என்கிற சூழ்நிலைக்கு போலீஸுக்கு தள்ளப்படுகிறது. ஆகவே இந்தளவுக்கு தான் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. இப்போ இதில் கவனிக்கூடிய விஷயம் பாருங்கள், அமைச்சர் கலந்துக்கிறார், இந்த வசூல் பண்ணுறது திமுக கட்சி பண்ணல, அந்த ஏதோ பெரியார் ஏதோ சொன்னீங்களே விடுதலை சிறுத்தை கழகமா திராவிட கழகமா ஏதோ அந்த சேலத்தில் இருக்கிற அந்த கொளத்தூர் மணி குரூப்பு அவங்க தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் யார் கலந்துக்கிறாங்க? அமைச்சர் கலந்துக்கு வரோம். அப்போ மறைமுகமாக திமுக கட்சியும் இந்த வசூல் வேட்டையில் ஒரு காரணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஊக்குவிக்கிறது. இப்படி ரவுடித்தனமான வசூலை திமுக கட்சியும் அங்கீகரிக்கிறது. போலீஸே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான், அமைச்சர் வரக்கூடிய கூட்டம்ப்பா, நம்ம போய் ஏதாவது பண்ண என்ன? அப்போ காவல்துறையும் இந்த ரவுடித்தனத்துக்கு துணை போகிறது. இதுதான் இந்த மொத்த சினரியோ. இது இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்லுவார், தமிழர்கள் வந்து ஒரு காட்டு மிராண்டிகள், தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி என்று அடிக்கடி சொல்லுவார், அவருடைய புத்தகத்திலாம் இருக்கிறது.
ஆகவே உன்னதமான ஒரு தமிழ் பாரம்பரியத்தை, தமிழ் மொழியை காட்டுமிராண்டி என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கே கொண்டு போய்விட்டார் இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற இந்த தந்தை பெரியார். இந்த நிலையிலிருந்து தமிழகம் மீண்டு வர வேண்டும். என்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஈவே ராமசாமி நாயக்கர் சிலைகளும் அகற்றப்பட்டு திருவள்ளுவருடைய சிலைகளாக அந்த இடம் மாற்றம் செய்யப்படுகின்றதோ அன்றைக்குத்தான் தமிழகத்தில் ஒரு பெரிய தமிழ் மலர்ச்சி, தமிழ் பண்பாடு, மறுமலர்ச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட நாள் நிச்சயம் வரப்போகிறது, வரும்.